உன்னுடைய பிரகாஷ் பேசுகிறேன். நேற்று நம்ம ஒரு சுவாரஸ்யமாக கதம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு மகாபாரதத்திலிருந்து இன்னொரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்துட்டு மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம மனசு எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ கிருஷ்ணர் குருகுலத்தில் படித்து வந்த காலத்தில் அவருக்கு வந்துட்டு ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு சுதாமான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் படித்து விளையாடி உணவு உண்டு ஒரு உயிர் இரு உடல் மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான இருக்கும். அதுக்கப்புறம் குருகுலம் முடிஞ்சோன்னே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. சுதாமா கொஞ்சம் வர்றது கல்யாணம்லாம் பண்ணிட்டு பார்த்தோன்னா 10-13 குழந்தைகளோட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு. இவர் அரசனாயிட்டார். பட் சுதாமுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன கவலைக்கிடமான ஒரு லைஃபு. வருமானம் இல்லை, பசி பட்டினி அந்த மாதிரி பஞ்சத்தில் இருக்கார். பட் கடவுளுடைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏங்க உங்களுடைய நண்பர் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, ஒரே ஒரு தடவை போய் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றிடுவார், போங்க அப்படின்னு. அப்போ சுதாமா சொல்லுவார், இல்லை நண்பர்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி உதவியெல்லாம் கேட்கக்கூடாது, அது வந்து தப்பான விஷயம், நீங்கள் அது நட்பு வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படின்லாம். நீங்கள் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஒன்று ஒன்றா செத்து போடுங்க, சின்ன சின்ன குழந்தைங்க அது பசியும் பட்டினியில் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொள்ளும்போது இவர் வந்து போகலாம் ஆனால் நான் ஏதாவது கொண்டு போகணுமே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு, அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அக்கம் பக்கம் வீட்டிலலாம் போய் கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வருவோம், வந்து வாங்கிட்டு வந்து அதை இடித்து அவல் செஞ்சிருவாங்க. அவல் செஞ்சுட்டு ஒரு ஒரு கந்த துணியில் கெட்டி கொடுப்பாங்க. போகும்போது அவர் கொடுங்க அப்படின்னு, இதை போய் எடுத்து கொடுக்க முடியுமா, இல்லைங்க கொண்டு போங்க, சந்தோஷமாக எதை கொடுத்தாலும் என்னங்க அப்படின்னு சொல்லி இவரை எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் மனசு சங்கடத்தோடு எப்படி போய் பார்க்க போகிறோன்ற அந்த மனசோடைய டென்ஷன்லாம் வச்சுட்டு எப்படியோ அந்த கோட்டைக்கிட்ட போகிறாரு. இந்த கோட்டைக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆளுங்க ஐயா பிச்சைக்காரன் நீ எதுக்கு வந்த அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை இல்லை நான் ராஜாவுடைய கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு, கிருஷ்ணனுடைய நண்பர் அணியான இப்படி அழுக்கு வஸ்திரத்தில் இருக்கிற பிச்சைக்கார மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி துரத்த பார்க்கும்போது அங்கேருந்து பகவான் கிருஷ்ணன் வந்து பார்த்துறாரு. பார்த்த உடனே வந்து என்ன பண்ணுறாரு, ஆளை விட்டு வர சொல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் கீழேருந்து ஓடி வராரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட நண்பன் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. வந்து அப்படியே சந்தோஷத்தில் சுதாமான்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு அப்படி சுத்துறாரு, விளையாடுறாரு. சுதாமாக்கா ஒரே கூச்சமாக இருக்குது. அவருடைய அழுக்கு வஸ்திரங்கள், ராஜா இவ்வளோ பட்டு வைரத்தோடு இருக்கும்போது எப்படி அவரை தொடர்றதுன்னு கூச்சமாக இருக்கார். பட் அவர் ஆனந்தத்தில் அவரை எடுத்து சந்தோஷமாக சுற்றி விளையாடுறாரு. அதுக்கப்புறம் என்ன உனக்கு இவ்வளோ நாளாச்சா என்னை பார்க்கறதுக்கு, என்னை அப்படி மறந்தே போயிட்டியா அப்படி இப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அப்போ சுதாமா, இல்லை நான் உன்னை நினைக்காத நாளே கிடையாது, தினசரி உன்னை நினைக்கிறேன், அப்புறம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு ஊடல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் நேராக அரண்மனைக்குள்ளே கொண்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு கிருஷ்ணனும் அவங்க மனைவி ரெண்டு பேரும் வந்துட்டு சுதாமாவுடைய பாதத்தை கழுவுறார்கள். அதுதான் அதிதி தேவோ பவ. நம்ம வீட்டில் வரக்கூடிய எல்லா விருந்தினரும் வந்துட்டு நம்மளுக்கு அததி, அததின்றது கடவுள், அததி தேவோ பவான்ற வர அதிதிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய கடவுள் மாதிரி நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதோட முக்கியமான கருத்து. அப்புறம் இப்படி அப்புறம் போய் குளிச்சுட்டு அந்த பட்டு வஸ்திரங்கள்லாம் மாற்றி விட்டுட்டு வாங்க சாப்பிட்லாம்னு சொல்லி சொல்லும்போது கிருஷ்ணன் கேட்குறாங்க, ஏன் நீ வந்தியே எனக்கு ஏதாவது கொண்டு வந்து, இல்லை இல்லை நான் ஒன்றும் எனக்கு என்ன இருக்குது தரத்துக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணும். ஆமாம் இந்த பொட்டலாம் என்னது அப்படின்னு, இல்லை அது வந்து ஒரு அழுக்கு துணி அப்படின்னாரு. ஏ என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அந்த பொட்டலத்தை எடுக்கிறாரு. எடுத்தோடனே சுதாமாக்கெல்லாம் மனசு ரொம்ப ஐயோ எவ்வளோ கேவலமான விஷயத்த போய் இங்கே கொண்டு வந்துட்டுமேன்னு சொல்லி மனசெல்லாம் அப்படி பதட்டப்படுது. பட் கிருஷ்ணன் அதை ஓப்பன் பண்ண, ஆடா பாவி அவளை ஒழிச்சு வச்சிருக்கியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு, இத்தனை ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அவல் எடுத்து அப்படி வாயில போட்டு, ஆஹா தேவாமிர்தமா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு அவல் நான் சாப்பிட்டதே கிடையாது, கிருஷ்ணன் உனக்கு ஞாபகம் இருக்கான் அந்த பள்ளி காலத்தை தான் நீ கொண்டு வருவ, அப்பதான் சாப்பிட்டுருக்க, ரெண்டாவது இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் சாப்பிடணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்துட்டு சந்தோஷம் அடைகிறாரு. அப்புறம் இன்னொரு பிடி அவல் எடுத்து திரும்பி வாயில போட்டு மென்னு ருசிச்சு சாப்பிடுறாரு.
மூணாவது இன்னொரு பிடி எடுக்கும்போது ருக்மணி வந்து கையை பிடிச்சிடா, பிடிச்சிட்டு சொல்கிறா போதுங்க இப்போவே வந்துட்டு நிறைய நம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் அங்கே ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் போதும் அப்படின்னு. என்ன இது அப்படின்னு சொல்லி, ஏன் ருக்மணி போதும் அப்படின்னு சொன்னான்னு சொல்லி பார்த்தா, கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து சுதாமா வந்துட்டு திருப்பி அவரோட வீட்டுக்கு போகிறார். அங்கே போனால் அவருக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. எதிராக நம்ம திருப்பியும் அரண்மனைக்கு வந்துட்டோம், என்னாச்சு, நம்ம உறக்கத்தில் இருக்கிறோமா என்னன்னு கன்ஃபியூஷனில் இருக்கார். ஏன்னா ஃபுல்லாக அரண்மனை மாதிரி ஆயிடுச்சு அவங்க வீட்டோட இடம்லாம். அந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் வந்துட்டு, யாரெல்லாம் வந்துட்டு அந்த நெல் கொடுத்தாங்களோ அவங்க வீடெல்லாம் கூட வந்துட்டு அரண்மனை மாதிரி ஆச்சு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க பசங்கள்லாம் அந்த பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டு ஓடி வந்து, அப்பா பார்த்தீங்களாப்பா நம்ம லைஃப் மாறிடுச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வரும்போது தான், ஓஹோ இது நம்ம இதுதான், ஓ கிருஷ்ணர் தான் இதை பண்ணியிருக்கிறாருன்றது அப்போ தெரிஞ்சுட்டு. நல்லா தெரிஞ்சுங்க, கிருஷ்ணர் வந்து அந்த அவலை எடுத்து சாப்பிடும்போது அவர் மனசுக்குள்ள சுதாமுடைய வாழ்க்கை மேன்மை அடையட்டும், அவருக்கு எல்லா சௌகரியங்களும் மற்ற ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும்னு சொல்லி வாயில் சாப்பிட்டாருங்க. அந்த அவல் சாப்பிட்டது அந்த மனசில் யாருக்கு நினைச்சு சாப்பிட்டாரோ அவங்க வந்துட்டு பெரிய வசதி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கை அமைஞ்சது. நான் எதுக்கு இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயம்தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு வந்து அவ்வளோ பவித்திரமான விஷயம். நம்ம சாப்பிட்ற டைமில் யாரையெல்லாம் மனசில் நினச்சி அவங்க வாழ்க்கை மேன்மை அடையணும், அவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சி சாப்பிட்றோமோ அவங்க வாழ்க்கையெல்லாம் வந்து மேன்மை அடையும். ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவே பிரார்த்தனை பண்ணலாம்ல, ஒரு வேளை வந்துட்டு மூணு வாட்டி சாப்பிட்றோம், அது மூணு கிட்டத்தட்ட ஒரு 10-20 கை நம்ம ஒரு வாட்டி சாப்பிடும் போதும் ஒரு வாய்க்கும் ஒரு ஒருத்தரோட லைஃப்பை மாற்றலாம் இல்லையா, அவ்வளோ பவர் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இன்னைக்கு இந்த கருத்தை உங்களுடன் பங்கிட சொல்லியிருக்கார். ஸோ அவருக்கு கொடான கொடி நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு இதை விட ஒரு சூப்பர் சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். காட் பிளஸ் யூ ஆல்.